ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிவ்லாக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து பாசி பருப்பு உருண்டை. அந்த பாசி பருப்பு உருண்டை செய்கிறதுக்காக ஒரு கப்பு பாசி பருப்பு, சக்கரை, நெய், பாதாம் பருப்பு, ஏலக்காய், அது கூடவே வந்து நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்துருக்குறோம். ஸோ இந்த உருண்டை செய்கிறதுக்காக ஒரு நல்ல அழுத்தமான இரும்பு கடாயை அடுப்பில் வச்சு மிதமான சூட்டில் பாசிப்பருப்பை கொட்டி அந்த பாசிப்பருப்போட நிறம் மாறாத அளவுக்கு நல்லா நம்ம வறுத்துக்கணும். ஸோ அதோடய நிறம் மாறிடுச்சு அப்படின்னா வந்து அந்த பருப்பில் வந்து கசப்புத்தன்மை ஏறிடும். அதனால் நிறம் மாறாமல் ரொம்ப கவனமாக வந்து மிதமான சூட்டில் வறுத்துக்கணும். அது கூடயே வந்து ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ ஏலக்காய் சேர்த்து நம்ம இதை வந்து பொடி பண்ணும் போது இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு தட்டில் கொட்டி அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் நம்ம மாற்றிக்கணும். ஸோ இது கூடயே வந்து நம்ம வந்து சர்க்கரை சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு அரை கப்பு சர்க்கரை போட்டோம்னா வந்து கரெக்டாக இருக்கும். இனிப்பு கொஞ்சம் கூட வேணுங்கிறவங்க முக்கால் கப்பு போட்டுக்கோங்க. ஸோ இதை நல்ல பவுடராக மையை நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு நெய்யை சூடு பண்ணி அந்த நெய்யை இந்த மாவில் ஊற்றி பிடிச்சோம் அப்படின்னா அந்த உருண்டை வந்து உதிரக்கூடாது. அந்த அளவுக்கு நெய்யை ஊற்றி இறுக்கமாக அதோடய சூட்லேயே வந்து உருண்டையாக பிடிச்சி நம்ம வச்சோம் அப்படின்னா பாசிப்பருப்பு உருண்டை ரெடி. இந்த பாசிப்பருப்பு உருண்டை வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு உருண்டை. ஸோ எங்கள் சின்னம்மாட்ட வந்து ஸ்வீட்டு செஞ்சு கேட்டாலே வந்து நான் கேட்கக்கூடிய ஒரு உருண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாசிப்பருப்பு உருண்டை தான். குழந்தைங்களுக்கும் இந்த உருண்டை கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.